வணக்கம். அதிகாரம் 52, தெரிந்து வினையாடல். குறள் எண் 514. இணைவகையான் தேரிய கண்ணும் வினைவகையான் வேறாகும் மாந்தர் பலர். இந்த குறள் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம். இணைவகையான்னா எல்லா வகையிலும், எந்த வகையிலும், அனைத்து வகையிலும் அப்படி எடுத்துக்கணும். தேரிய கண்ணும் ஆராய்ந்த பின்னரும், ஆராய்ந்து ஒருவரை பணியில் அமர்த்திய பின்னரும். வினைவகையான் அவனது செயல் திறமானது, எவனை பணியில் அமர்த்தினோமோ பல வகையில் ஆராய்ந்து அவனது செயல் திறமையானது, அவன் செயல்படும் தன்மையானது வேறாகும். அதாவது எதிர்பார்த்த அளவு இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்ட மாந்தர் பலர், மாந்தர் மனிதர்கள் பலர் ஆவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம என்ன கிறிஸ்பாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த குரலில் எல்லா வகையிலையும் வந்து ஆராய்ந்து ஒருவரை பணியில் அமர்த்திய பின்னரும் அவர் பணி செய்யக்கூடிய விதமானது. இப்போ இவன் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவன் பணிக்கு அமர்த்திருந்தாலும் பணியில் சேர்ந்ததுக்கப்புறம் அவங்களோட செயல் திறமை அப்படிங்கிறது வந்து நம்ம எதிர்பார்ப்பு அளவு இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த பணியில் அமர்த்தப்பட்ட அந்த மாந்தர்கள் வந்து பல பேர் அப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக திருவள்ளுவர் இந்த குரலில் சொல்லியிருக்காங்க. குறள் விளக்கம். எல்லா வகையிலும் ஆராய்ந்து உரிய பதவி அமர்த்திய பின்னும் அவரது செயல் திறத்தால் எதிர்பார்த்த அளவு பணியாற்றாத மாந்தர் பலர் உள்ளனர். நன்றி. நாளைக்கு அடுத்த குறளில் சந்திக்கலாம்.